ஓஹோ அப்படியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் லைக் ஷேர் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மயு பாட்டியிடம் நானும் உங்க ஊருக்கு வர்றேன் என சொல்ல நீ இங்க இருந்தா உன்னை கூட்டிட்டு போவேன் நீதான் உன் அம்மா கூட வேற ஊருக்கு போற என சொல்கிறாள் இதனை கேட்டு ஷாக்காகும் மயு எங்க போறோம் நானும் அம்மாவும் என கேட்கிறாள் அப்போது அங்கு வரும் ராதிகா அம்மாவிடம் நான் அவகிட்ட பொறுமையா எடுத்து சொல்லிப்பேன் நீங்க என் அம்மா இப்படி அவகிட்ட சொல்றீங்க என கேட்கிறாள் மயு அவளிடம் நான் இங்கிருந்து வர மாட்டேன் என சொல்லி விட்டு உள்ளே சென்று விடுகிறாள் ராதிகா அவள் அம்மாவிடம் என் அம்மா எல்லா விஷயத்தையும் இப்படி பிரச்சனை ஆக்குறீங்க என கேட்க நீதான் நான் சொல்ற எதையுமே கேட்க மாற்றியே என்கிறாள் இந்த பக்கம் இனியா போனில் மெசேஜ் பண்ணி கொண்டிருக்க யாரோடு பேசிட்டு இருக்க என பாக்கியா கேட்கிறாள் மயு அழுது கொண்டிருப்பதாக சொல்ல உடனே கோபி யார் அந்த மயு என்ன பிரச்சனை என தெரியாததை போல் கேட்கிறான் இதனை பார்த்து சத்தியமூர்த்தி எப்படி நடிக்கிறா பாரு என மனதிலுள்ளே நினைத்து கொள்கிறான் இதனிடையில் கோபி ரூமில் பாக்கியாவிடம் ராதிகா பற்றி ரொம்ப அக்கறையாக பேசுகிறான் ஏன் உன் பிரெண்ட் இப்படி பண்றாங்க அவங்க விரும்புறவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல என சொல்கிறாள் இதனை கேட்டு பாக்கியா எப்பவுமே நான் ராதிகா பேச்சை எடுத்தாலே கோபப்படுவீங்க இப்போ என்ன அவங்க மேல இவ்வளவு அக்கறை என கேட்கிறாள் அதற்கு கோபி என்ன இருந்தாலும் அவங்க உன்னோட பிரெண்ட் நீ அவங்கள நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்ட அதான் சொன்னேன் ஒரு மனுஷன் பேசினாலும் தப்பு அமைதியா இருந்தாலும் தப்பு என சமாளித்து விட்டு படுத்து விடுகிறான் மறுநாள் கோபி ராதிகா பற்றி அக்கறையாக பேசியதை பற்றி பாக்கியா வீட்டில் சொல்ல சத்தியமூர்த்தி ஷாக் ஆகிறான் ராதிகா ரொம்ப நல்ல பொண்ணு அவ எங்க இருந்தாலும் நல்ல இருக்கணும் என மனதிற்குள்ளே நினைத்து கொள்கிறாள் இந்த பக்கம் மயு நான் எங்கேயும் வர்றா மாட்டேன் உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுவீங்களா என கோபப்படுகிறாள் இத்துடன் இன்றைய எபிசோட் நிறைவடை ஓஹோ அப்படியா ஓஹோ அப்படியா ஓஹோ அப்படியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் லைக் ஷேர் பண்ணுங்க